காங்கிரசின் ஆணி வேற பிடிங்க பிரசாந்த் கிஷோர் அரசியல் விமர்சகர் விமர்சகர் இந்த அரசியல் விமர்சகரை வந்து பிரசாந்த் கிஷோர் வந்து எல்லாருக்கும் நல்ல பப்ளிசிட்டி ஆகிப்பட்டு, அதாவது இதுக்கு முன்னே வடநாட்டில் இவர் வந்து தேர்தலுக்காக வெற்றிக்காக வேலை செய்கிறவர்ன்றது நம்மளுக்கு அவ்வளோ பேருக்கு தெரியாது. ஏதோ அரசியலை ஒன்று பார்க்க நினச்சிக்கிட்டு இருக்கவங்க மட்டும் தெரியும். ஆனால் தமிழ்நாட்டில் வந்து திமுக இந்த அரசியல் விமர்சகர் வெற்றி வாய்ப்பை தேடி தர்றவர்னு 380 கோடியோ என்னமோ கொடுத்தாங்கன்னு சொல்கிறாங்க, எல்லா பத்திரிகையிலும் சொல்கிறாங்க. கொடுத்து அவரை வந்து வெற்றி வாய்ப்புக்கு கூட்டிட்டு வந்து அவர் எது ஏதோ ட்ரிக்ஸ் பண்ணார் அப்படின்னு சொல்லி மாறிதாஸ் அவர்கள் கூட நிறையா அந்த இதை பற்றி நிறைய பேசுவார். இவங்களுடைய வேலை என்னடான்னா லோக்கலில் வந்து ஆட்டோமேட்டிக்காக அவங்க ஜெயிக்கிற டைம் தான், எப்படின்னா ஆந்திராவில் ஜெகன்மோகன் ரெட்டி வந்து ரெண்டாவது மாறாது கண்டிப்பாக ஜெயிக்க வேண்டிய நிலைமை. தமிழ்நாட்டில் 10 வருஷம் ஆட்சியில் இல்லை, அதனால அவங்க ஜெயிக்க வேண்டிய நிலைமை. ஆனால் காக உட்காந்து பணம் பலம் விழுந்துடுற மாதிரி இவர் வரும்போது இவர் ஆட்சியில் வந்து இந்த கட்சியை ஜெயிக்க வச்சாரு அந்த கட்சியை ஜெயிக்க வச்சாருன்னு இவருக்கு பேர் கொஞ்சம் பிராண்ட் ஆடு எழுது. அப்படியாப்பட்டவர் வந்து இப்போ மோடி தொடர்ந்து ரெண்டு முறை ஜெயிச்சிட்டாருன்றதுனால எல்லாரும் சேர்ந்து பிரசாந்த் கிஷோரை காங்கிரஸுக்கு வேலை செய்ய சொல்லி இந்த மாதிரி எப்படியாவது இந்தியா முழுத்தும் காங்கிரஸை ஜெயிக்க வச்சு காட்டணும் அப்படின்னு சொல்லி சொன்னதா அப்போ பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் நேற்றைய தினம் நம்ம பிரசாந்த் கிஷோர் என்ன சொல்கிறாருன்னா இது ஒரு பழமையான கட்சி தான், ஆனால் அங்கே பக்குவமான கட்சியாக இல்லை, தலைவர் சரியான தலைவர் இல்லை, அது வந்து ஒரு அந்த கொள்கைகளை மாற்றிக்கலை, இன்னும் பழைய கொள்கைகளை வச்சுக்கிட்டு இருக்கு. இதுக்கு வந்து அந்த ஜெனரேஷன் ஜெனட்டிக் லீடர்ஸ்ன்னு சொல்லுவாங்க, பரம்பரை பரம்பரையாக இந்த குடும்ப தலைவர்கள் தான் வந்துக்கிட்டு இருக்காங்க. அதனால் அங்கே பெரும் குளறுபடியாக இருக்குது, இந்த கட்சி வந்து ஆட்சிக்கு வர்றதுக்கு சான்ஸ் இல்லைன்ற மாதிரி இவர் சொல்லிட்டாரு. இதைத்தானே எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க, இது குடும்ப ஆட்சி, இதுக்கு ஆட்சி செய்யறது இது வந்து தலைமை சரியில்லை, இது ஆளுமை இல்லை, ராகுல் எல்லாம் ஒரு ஆளுமையான பர்சனு கிடையாது அப்படின்னு சொல்லி அதே தான் இவர் இவரை கொஞ்சம் லேட்டாக கண்டுபிடிச்சிருக்கிற மாதிரி இருக்கு. மொத்தத்தில் காங்கிரஸ் எல்லாம் இனி வந்து அதாவது காங்கிரஸ் அல்லாத இந்தியான்னு சொன்னாங்க, அந்த இதை வந்து நெருங்கிட்டாங்க அப்படி இப்படின்னு கிட்டக்கிட்ட நெருங்கிட்டாங்க. அது தொடரும், இன்னும் ஒரு 2 மாநிலம்னு சொன்னாங்க, அது 2 மாநிலம் கூட போயிடும். அதனால பாஜக தான் இந்தியாவை ஆளும், பாஜக தான் இந்தியாவை ஆளணும்.